ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குழம்பு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் மட்டன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோக்காக தேவையான பொருட்கள் மட்டும்தான் இப்போ நான் வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், வரமிளகு, தக்காளி, மல்லி, இஞ்சி, பூண்டு, தேங்காய், கசகசா, ஜீரகம், மிளகு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், உப்பு, இது 1/4 கிலோ மட்டன், கருவேப்பிலை, மல்லித்தழை வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம்ல, அதில் தான் ஏலக்காயும் பட்டை கிராமெல்லாம் போட போகிறோம். போட்டு அது கூட அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்காயும் கசகசவும் போட்டு அரைக்க போகிறோம். தேங்காய் போட்டாச்சு, கசகசம் போடுறோம். இப்போ இது ரெண்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தேங்காயும் கசகசம் போட்டு அரைச்சா ரெடி ஆயிடுச்சு. தொட்டு பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் அரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்காக தேவையானதெல்லாம் வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குருமிளகு போட்டிருக்கோம், அடுத்தது வரமிளகு, நல்லா வணக்கிக்கோங்க. குருமிளகையும் வரமிளகையும் அப்புறம் மல்லித்தழை, மல்லி போட்டுக்கோங்க. ஜீரகம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கான தேவையான எல்லா பொருட்களும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மசாலுக்கானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம், வறுத்துட்ருக்கோம். நம்ம அந்த மசாலுக்கு தனியாக அரைச்சி வச்சுட்டோம், இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த மசாலே போடுறதுக்காக மறுபடியும் வணக்குறோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், அடுத்தது பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் ஒன்று நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, வரமிளகு, மிளகு, ஜீரகம்லாம் போட்டு வணக்கி, அதை வணக்கி நான் தனியாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வெங்காயம், இதுவும் மசாலுக்காக தான், அதுவும் மசாலுக்காக தான், ஆனால் நம்ம தனித்தனியாக வணக்குறோம். அது கூட தக்காளியும் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கணும், அது ப்ரௌன், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. வெங்காயம்லாம் போட்டு வணக்கிறது, இதை ரெடி ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு பாருங்க. மிளகு, ஜீரகம், குருமிளகுலாம் போட்டு அரைச்சோல, அதுதான் இந்த மசால். இப்போ அது கூட வந்து வெங்காயம், தக்காளிலாம் வணக்கணும்ல, அது போட்டு அரைக்க போகிறோம். ஏன்னா அது ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளிலாம் வணக்கினது போடுங்க. அப்போ ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் சீக்கிரம் அரைஞ்சிரும், அதனால தான். மட்டன் குழம்புக்கான மசால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்போ எல்லாம் வறுத்தோல வெங்காயம், தக்காளி, வரமிளகு, குருமிளகு எல்லாம் போட்டு அரைச்சோல, அதுதான் இப்போ மசாலா ரெடி ஆயிருக்கு. நீ அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். போகிறோம், குக்கர் வச்சாச்சு, அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் வணக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலையும் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகணும். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இதோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வணங்கணும். கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகணும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் மட்டன் போடுறோம். நல்லா வணக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கப்புறம் கலர் மாறி இருக்கும். கலர் போனதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஐயோ ஒரு மீட்டர் மசாலா நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் இப்போ ஊற்ற போகிறோம். தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப தண்ணி உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு போடுறேன். நம்ம தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம குக்கர் மூடி விசில் போடணும் ரெடி பண்ணிட்டோம். விசில் வந்து 6 விசில் இல்லை 7 விசில் விடணும். இப்போ நமக்கு விசில் வர ஆரம்பிச்சிருக்கு. 6 விசில் ஆச்சு. 6 விசில் வந்தோன்னு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ விசில் போட்டுன்னு வெயிட் பண்ணுறோம். இப்போ விசில் போனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கலாம், அது ஊற்றணும். சரி, அது எப்படின்னு காமிக்கிறேன். விசில் போகட்டும். விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் கசகசா சேர்த்து அரைச்சி வச்சது போடுறோம். மஞ்சள் மிளகாய் வத்தான தேங்காய் கசகசாலாம் பூ அரைச்சி வச்சது இப்போ நம்ம இதில் கலரிட்டோம். நல்லா இலக்கி விடுங்க. நல்லா கொதிச்சக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. கொதி வந்தோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதோட மட்டன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.